தொடர்ந்து நாலாவது முறையாக அவர் தமிழகம் கொஞ்சம் குறுகிய காலத்திலே வந்திருக்காரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இங்க பிஜேபி ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கறதான் காட்டுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு தனித்து விடப்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு மாதிரியும் எல்லாரும் எங்க பின்னாடி வாங்குங்கிற மாதிரியும் நம்ம அடல்ட் அண்ணாமலை அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்து அண்ணாமலை இருப்பாரா தேர்தலுக்கு பின்னாடி அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழில் திருமாவளவன் அவருக்கு தெரியும் என்ன விஷயம். அந்த நுண் அரசியல் வந்து அவரும் விடமாட்டேங்கிறாரு. இந்த சைடு ஸ்டாலின் ஐயாவும் விடமாட்டேங்கிறாரு. கூடாது ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துடவும் கூடாதுன்ற மாதிரியான ஒரு அரசியல் கட்சி. நம்ம கூட கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட நமக்கு மீறி வளரக்கூடாது அப்படின்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க. முக ஸ்டாலின் ஐயா போய் இவர் சந்திக்கல, முதல்ல கமல் வந்து அவர் சந்திக்கல, டெல்லியில் போய் ராகுல் சந்திச்சு தான் அவர் பேசுறாரு. இன்னைக்கு அதிமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப்பொருள் தமிழகத்தில் அதிகமாக நடமாடிட்டு இருக்கு. 2000+ 3 வருஷத்தில் வந்து 6000 கோடி கடத்தல் நடந்திருக்கு. பாஜக கூட கூட்டணி போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசிய வார்த்தைகள்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவு உண்மை? அவருக்கு பக்கத்துல வந்து இடி, இன்கம் டாக்ஸ், இந்த மாதிரி ரைடு எல்லாம் ஆதரவு இருக்கிறனால வந்து எல்லா தலைவர்களும் மிரட்டுறாரு. அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யாரு எதிர்த்தாலுமே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து அண்ணாமலையோட பயத்தான் காட்டுது, இது வந்து பிஜேபியோட பயத்தான் காட்டுது, இது வந்து மோடியோட பயத்தான் காட்டுது, இது வந்து மத்திய அரசோட பயத்தான் காட்டுது. சீமான் மேல இவ்வளவு பயமா? இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கும். அடுத்த தேர்தலில் இன்னும் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவாங்க. பல அண்ணாமலை அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நமக்கு ரொம்பவே அருகாமையில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பேசிகிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து நாலாவது முறையாக அவர் தமிழகம் கொஞ்சம் குறுகிய காலத்திலே வந்திருக்காரு. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து தேர்தல் காலம், தேர்தல் நடைபெறும் நேரம், கூட்டணி எல்லாம் கட்சி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற நேரம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் எங்கே வேணாலும் வரலாம் போகலாம், ஆனால் ஒரு தமிழ்நாட்டுக்கு அப்படி வர்றது வந்து ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வராரு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட நோக்கத்தின் பின்னணி அப்படிங்கிறத பார்க்குறபோது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் நான் அது போக விரும்பலை. இப்போ வட மாநிலங்கள் போகவும் வேண்டாம், இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டை பற்றி பார்க்குறபோது இவர் தொடர்ந்து 4 முறை வந்தது வந்து இங்கே பிஜேபி ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. அதாவது ஓட்டு வங்கிகளும் சரி கட்சி ரீதியாகவும் சரி இங்கே வந்து பிஜேபி ஒரு பலகீனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது அவங்களுக்கு. ஒரே ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரே ஊட்டச்சத்து அதிகாரம் பிளஸ் பணம் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இங்கே எதுவுமே கிடையாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு தனித்து விடப்பட்ட கட்சி, யாரும் சேரவில்லை, யாரும் சேரவும் போவதில்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. சிறு சிறு கட்சிகள் வேணால் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்குறோம். சில கட்சிகள் இப்போது வந்து பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து கூட ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் அந்த மேடையிலேயே அலங்கரிச்சு உட்காந்துருக்காங்க. பிரதமர் வந்த மேடையிலேயே அரங்கலச்சு உட்காந்துருக்காங்க. ஜான் பாண்டியன் மாறிட்டார், அவர் ஆக்சுவலாக பாஜக ஃபுல்லாக போயிட்டார்ல. ஆமாம், அப்படி போயிட்டாரு. அப்படி கெட்ட கட்டத்தில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு, ஆனால் அவங்க வரவே இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க கூட சேர்றதுக்கு வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு தயக்கம் காட்டுறாங்க. ஓபிஎஸ் வேணால் வர்றதுக்கு தயாராகிறாரு, ஆனால் டிடிவி தினகரன் வர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் 2019 நடந்த தேர்தலில் வந்து அவரோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 5% ஓட்டு வாங்கினாங்க. அந்த கட்சி வந்து 5% ஓட்டு வாங்கி சில தொகுதிகளில் வந்து அவங்களாலேயே தோல்விக்கான காரணங்கள் ஏடிஎம்கேக்கு அமைஞ்சதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10,000, 20,000, 30,000, 40,000 ஓட்டெல்லாம் வாங்கினாங்க ஒரு ஒவ்வொரு தொகுதிகளிலும். 5% ஓட்டு வாங்கினது உண்மை. ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க பேரம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக கூட, அது ஒத்து வரல. ஆனால் வந்து ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு. ஏன்னா வந்து அவர் தாமரை சின்னத்தில் நிற்கிறதாக கேள்வி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பிஜேபி பொறுத்த வரைக்கும் தாமரை சின்னத்தில் எல்லாமே கூட்டணி கட்சி நிற்கணும் அப்படிங்கிறது அவங்கள ஒரு எழுதப்படாத ஒரு டிமாண்டாக இருக்குது. அந்த வகையில் எல்லோரும் ஒத்து போயிட்டாங்க. டிடிவி தினகரன் ஒத்துக்கல, அவர் வந்து இப்பவும் தயக்கம் கட்டிருக்க தன்னோட குக்கர் சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கும் தயாராகிட்டாரு
அப்படிங்கிறது. அவருக்கு வந்து ஒரு சுயமரியாதை, ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் ஸ்டாண்டு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் தினகரன் வந்து தன்னோட ஸ்டாண்ட் எதிர்பார்ப்பார். தனக்கு வந்து சுயமரியாதை அவர் உள்ளவர், டிடிவி தினகரன் பொறுத்து சுயமரியாதை உள்ளவர், தனக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணும், தனக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கக்கூடியவர். அதனால் இன்னும் அவர் கூட சேராமல் இருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி நிலவர் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு அடிப்படை காரணமே பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஓட்டு வங்கி இல்லை, கிட்டத்தட்ட 1% கூட தாண்டலை, 2% முழுமையாக வராத ஒரு கட்சியை போய் இவங்க நம்பி போவாங்களா? ஆமாம், அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ வந்து இவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்க காரணம் சும்மா ஒரு ஊடகத்தில் வந்து பிரபகாண்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி வருது, அதாவது தேமுதிக வருது, அவங்க வராகோ இவங்க வராகோன்னு சும்மா பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்களோ, யாரும் வரப்போறதில்ல அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்துட்டு இவங்க வந்து ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்க முடியுமா? அவங்களால வாங்க முடியாது. எந்த அரசியல் கட்சியும் யோசிப்பான். இப்போ அதையும் இப்போ ஏடிமிகேக்கு அப்படி இல்லை, ஒரு சாலிடாராக வந்து ஒரு 28% ஓட்டு வாங்கியிருக்கு, அவங்க நம்பி போகலாம். ஆனால் இவங்க நம்பி வர முடியுமா? 2% கூட தேராத ஒரு கட்சியை கண்டிப்பாக வரவே முடியாது. அதைத்தான் பார்க்குறாங்க இப்போ. அதனால் வந்து ஆனால் வந்து இவங்க கூவி கூவி வளர்ந்துட்டு இருக்கிறது என்னமோ தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு மாதிரியும், எல்லோரும் எங்கள் பின்னாடி வாங்குங்கிற மாதிரியும், நம்ம அடல்ட் அண்ணாமலை அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அவர் புள்ளி விவர புலி, தப்பு தப்பாக எதுவுமே கரெக்டாக சொல்லுவார், தப்பாகவே கரெக்டாகவே சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார், ஆனால் எல்லாம் தப்பாக இருக்கும், எல்லாமே தப்பாக இருக்குது. அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அவர் கொடுக்கப்பட்ட பணி, அது அவர் ஓடி உழைக்கிறாரு வர்றாரு, அடுத்து அண்ணாமலை இருப்பாரா தேர்தலுக்கு பின்னாடி அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அது இருக்கிறது கூட அவருக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அடுத்த ஒருத்தர் இன்னொரு அண்ணாமலை உருவாக்குவாங்க, அந்த மாதிரி அந்த கட்சி அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வந்து பிஜேபியோட நிலைமை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. எவ்வளவு முறை பிஜேபி அதாவது பாரத பரம்பரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கத்தினாலும் எடுபட செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறத தமிழ்நாட்டோட அரசியல் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது ஒரு காலகட்டமாக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி. ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. அதாவது பாமக கிட்டத்தட்ட ஒரு 7 சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துருக்கு, வட மாவட்டங்களை வச்சு இருந்துட்டுருங்க. அவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது, ஏற்கனவே ஸ்டாண்ட் பை ஒரு 5% ஓட்டு வச்சுக்கிறாங்க. இவங்களும் வந்து 28% ஏடிஎம்கே கிட்டே இருக்குது. அவங்களும் சில தொகுதிகளாக கேட்டு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அவங்க ஆனால் வந்து 90 விழுக்காடு வந்து இவங்களோட தான் சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேமுதிகனோட நிலைமை அப்படி தான் போயிடும். அப்படி தான் இருக்குது. ஆமாம். ஸோ வந்து இது வெளிப்படையாக அப்படி போயிட்டுருக்க ஒரு காலகட்டத்தில் ரெண்டு கட்சி பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில கூட்டணிக்கோட பேச்சுவார்த்தை நடத்தி போயிட்டுருக்காங்க. விடுதலை சிறுத்தை அவங்க மட்டும்தான் எது அதாவது எதிர்பாராத வேகத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்க இப்போ போகிறத ஒரே ஸ்டாண்டர்ட் நின்றுக்கிட்டுனா 2+1 அப்படிங்கிறதா ரெண்டு உறுதியாயிருச்சு. +1 வந்து இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது உள்ளுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2+1 அப்படிங்கிறது வந்து அந்த 1 வந்து பொது தொகுதி கேட்குறாங்களே உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படித்தான் அதுதான் பேரம் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் நிற்கணும், யாரும் வந்து தனிச்சு நின்று இது பண்ணக்கூடாது. அதுலேயும் வந்து ஒரு நுண் அரசியல் இருக்குது. அது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழில் திருமாவளவன் அவருக்கு தெரியும் என்ன விஷயம். அந்த நுண் அரசியல் வந்து அவரும் விடமாட்டேங்கிறாரு, இந்த சைடு ஸ்டாலின் ஐயாவும் விடமாட்டேங்கிறாரு. கூடாது ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துடவும் கூடாதுன்ற மாதிரியான ஒரு அரசியல் கட்சி, நம்ம கூட கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட நமக்கு மீறி வளரக்கூடாது அப்படின்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க. இல்லை நான் வந்து வளர்ந்துட்டேன், என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாம் மக்களுக்கு புரியு, அதனால் நானும் தனித்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இது தான். ஆனால் வந்து பெருசாக அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஊடல் கிடையாது, நமக்குள்ளே பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் இதே இடையில பூந்துட்டு ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட கூப்பிட்டுருக்காரு, இன்றைக்கும் கூட கூப்பிட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூப்பிட்டுருக்காரு. அவரோட பதிலுமே வந்து இப்போ மோடி வர்றதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து எவ்வளோ நீங்கள் மேடைகள் போட்டாலும் எவ்வளோ கூவினாலும் உங்களோட செல்ஃபி இங்கே எடுக்காது, இது வந்து திராவிட மண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. உங்களோட பேச்சுக்கு வந்து தமிழ்நாடு எப்போதுமே வீழ்ச்சி ஆகாதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, அது உண்மைதான். அது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னதான், 2% கூட தேராத ஒரு கட்சி அப்படின்னு போயிட்டுருக்கு. அந்த இதில் ஜெயக்குமார் கூட பதில் சொல்லியிருப்பார், என்னென்னா அது இவர் திருமாவளவன் கூட்டணிக்கு சேர்த்துருப்பார், அதுக்கு திருமாவளவன் கரெக்டாக பதில் சொல்லிக்கிறாரு. அதாவது வந்து இதில் ஒரு உள்ள அரசியல் எல்லாம் எங்ககிட்ட வேண்டாம், எங்களுக்கு மட்டும் நாங்கள் இங்கே பேசி முடிச்சு நாங்களே இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, திமுக கூட்டணியிலேயே நாங்கள் சேர்ந்து இது பண்ணிக்குவோம், இது உள்நோக்கத்தோடு ஒரு அரசியல் பேச வேண்டாம், அது அரசியல் வெளிப்பாடு எடுத்துட்டிங்கன்னா வேற மாதிரி போகும், அதனால் அதோடு நிறுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு ஜெயக்குமாருக்கு மறைமுகமாக நிறுத்திக்கிறார், பேச்சை நிறுத்திக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஸோ வந்து அவங்க கூட்டணி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து 9 சீட்டு கொடுத்ததாங்க இல்லையா, கடைசி வட்டி வந்து 9% கேட்டுருக்காங்க. இந்த டைம் வந்து 8+1 அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கு. நீ 8 எடுத்துக்க, +1 வந்து கமலுக்கு, கமலுக்கு அந்த கமல் வந்து நீங்களே கொடுத்துக்கோங்க,
உங்க கட்சியிலேயும் சார்பாகவும் நிக்கிட்டு உங்க கை சின்னத்திலயும் நிக்கிட்டு அப்படிங்கறது அவங்களோட எதிர்பார்ப்பு. சரி, செல்வ பிறந்தக ஸ்டாண்டர்ட் 9 கொடுத்துருங்க எனக்கு, 1 வந்து தனியா கமல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 1 குறைஞ்சா கூட விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணமே அதுதான். அதனால தான் 8+1 தான் அப்படிங்கிறது அவங்களோட நீங்க கொடுத்துக்கோங்க, அவர் கை சின்னத்துல நீங்களே எடுத்துக்கீங்கன்னு அவர். ஏன்னா இவர் வந்து இவர் திமுக தலைவரும் முதல்வரும் முக ஸ்டாலின் ஐயாவை போய் இவர் சந்திக்கல, முதல் கமல் வந்து அவர் சந்திக்கல, ராகுல் காந்தியை சந்தி, ராகுல் கரெக்டா சொன்னீங்க, டெல்லியில் போய் ராகுல் சந்திச்சு தான் அவர் பேசுறாரு. ஸோ வந்து உங்களுக்கு தலைவர் அவரு தான், கமலுக்கு தலைவர் தான் அப்படிங்கிறத அடையாளம் கட்டிடுச்சு திமுக. அதனால வந்து நீங்க அங்கேயே போங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்டாண்ட் பை. அவங்க எப்பவுமே திமுக வந்து கொள்கை இப்படி போட்டு இருக்காங்க, யார் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த ஈடுபாட்டில் வந்து அவங்கள அங்கே சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு அதிமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப்பொருள் தமிழகத்தில் அதிகமாக நடமாடிட்டு இருக்கு, அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு மாநிலங்கள் தலைநகரில் மாவட்ட தலைநகரில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய 2000+3 வருஷத்துல வந்து 6,000 கோடி கடத்தல் நடந்திருக்குது, இது வந்து புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. சரி, அதனால வந்து முதல்வர் வந்து இது தொடர்பாக வாய் திறந்து பேசணும், அறிக்கை சொல்ல கொடுக்கணும், என்ன நடந்திருக்குது, என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்க போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக எதிர்த்து. இது ஒரு வரைக்குமே மத்திய அரசும் வந்து கிட்டத்தட்ட சாதிக்கு வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க, ஆனால் லுக்அப் நோட்டீஸ் கூட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான கட்டத்தை போயிட்டுருக்கு, எதிர்நோக்கி போயிட்டுருக்கு. அடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின் செய்வாங்கன்னு தெரியல. சாதிக்கு வந்து திமுகவிலேருந்து நிரந்தரமாக நீக்கி வச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் திரையுலகத்திலும் இவங்க வந்து தொடர்பு இருக்குது, அதாவது முதல்வரோட மருமகள் இதில் இருக்காங்க, அப்புறம் மகனும் இதில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து இருந்தவர் உதயநிதி சினிமா துறையிலேருந்தவர் ரெட் ஜெயின்ற தயாரிப்பு, இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இவருக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பிரபல இயக்குனர் அமீர் மேலேயும் பெரிய குற்றம் சாட்டிருக்கிறாங்க. அமீர் வந்து விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு எதிராக இருந்தால் நானே வந்து அவங்க கூட சவகாசம் வச்சுக்க மாட்டேன் ஒருத்து கொடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து இங்கே கூட்டணிக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. பாஜக வந்து தனித்து விடப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு, கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றீங்க. இந்த கூட்டணிக்கான பிரச்சனை இத்தனை வருஷங்கள் இருந்ததே கிடையாது. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமாவுமே வந்து எம்ஜிஆரோட ஃபோட்டோவோ ஜெயலலிதா அவரோட ஃபோட்டோ வச்சு ஓட்டு கேட்ட பாஜக இன்னும் இருக்குது, அதுக்கு ஆதரவு கொடுத்த அதிமுகவினரும் இன்னும் இருக்காங்க. பட் இந்த டைம் வந்து எந்த கட்சியுமே பாஜக கூட கூட்டணி போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பேசிய வார்த்தைகள்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அது எந்த அளவு உண்மை அப்படின்றீங்க? அல்டிமேட் அதான் சொன்னேன், அல்டிமேட் அண்ணாமலை எதுவுமே புலி வர புலி அப்படிங்க பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு வந்து அரசியலில் வந்து அனுபவம் கம்மி, ரொம்ப கம்மி. அவர் வயசாக 30-40 கூட தாண்டல் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து அரசியலில் எப்படி பேசணுங்கிறத அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது புள்ளி விவர கணக்கு எடுத்து சொல்கிறவர், பழைய ஹிஸ்டரியில் எடுத்து பேசுகிறவர், அது வந்து கரெக்டாக புள்ளி விவரத்தோட கரெக்டாக சொல்ல தெரியும். ஆமாம், அவர் வந்து சொல்கிற விதங்கள் வந்து கரெக்டாக வருது, ஆனால் சொல்கிற போது அந்த புள்ளி விவரத்தை விறந்த விட்டுறாரு. நம்ம டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது மாற்றமாக இருக்கு, அதே வந்து ஒரு ஏமாற்றமாயிருது. அதனால வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, மற்ற கட்சி தலைவர்கள் யாருமே அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவரு தான் தன்னை பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்தில் வந்து இடி, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி ரைடு எல்லாம் அதை அவரோட ஆதரவு வைக்கிறனால வந்து எல்லா தலைவர்களும் மிரட்டுறாரு. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு அவங்க பாருங்க, உங்களை பத்தி நான் டிஆர் பால் அன்ஃபிட்னு முருகனை பேசுறாரு, அமைச்சர் மத்திய அமைச்சர் முருகனை, உங்களை பத்தி ஒரு 4 டேப் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் துறைமுருகனை பத்தி உங்களை பத்தி எனக்கு தெரிய, உங்களுக்கு ஒரு 7 டேப் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வடிவேல் பணியில் எல்லாத்துக்கிட்டும் பேசிட்டே இருக்கிற சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எத்தனை நாளைக்கு இவரு இப்படி பேசிட்டு இருப்பாரு தெரியல. இனி வந்து இன்னொரு மாசம்தான் இருக்குது தேர்தல் வர, அடுத்து இவங்க ஆட்சியில் இருப்பாங்களா இல்லையன்னு தெரியல, ஆட்சிக்கு வருவாங்களா இல்லையன்னு தெரியல. அதுக்குள்ள வந்து டிஎம்கே இதாக கட்சியை அழைச்சிருவோம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு திமுக அழிக்கிறதுக்கு நிறைய பேர் புரிச்சுக்கிறாங்க, 50 வருஷமா நிறைய பேர் சொல்லிடுச்சுக்காங்க. ஆமாம், இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியட்லேயே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிற போது எமர்ஜென்சி பீரியட் விட்டு திமுக கரை வெட்டி கட்டணுங்களா அடிச்சு ஒழிச்சாங்க. ஆமாம், ஜெயிலில் ஓட்டு அடிச்சாங்க ஒதுச்சாங்க, இதோட திமுக காலின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷமே வந்து இவங்க ஜெயிச்சு வரலையா, 1980 வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருவது 38 சீட்டு ஜெயிச்சாங்க, 2 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சு அப்போ எம்ஜிஆர் இருக்கிற போத. ஸோ வந்து அள்ளி ஒரு கட்சி வந்து ஒழிக்கவெல்லாம் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து பெரும்பான்மை அச்சராஜா இல்லைன்னா அண்ணாமலை போன்றவர்கள் மாதிரி பேசி வளர்ந்த கட்சி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சி என்ன பெரியார்
கலைஞர் அண்ணா இவ்வளோ மாதிரி சிறந்த தமிழ் விரும்பி பேசி வளர்த்த ஒரு கட்சியாக இருக்கு. ஆமாம், அப்போது அண்ணா இயக்குற போது சரி, அவர் வந்து சில பிலாசபி வச்சுருந்தார், கடமை கண்ணு எங்கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் இவர் கட்சி எடுத்து வளர்த்து நடத்துகிற போது, கலைஞர் நடத்துகிற போது 50 முழக்கங்கள் விட்டார். அண்ணா வழியில் அயராது ஒழிப்போம், அதுக்கு மற்ற சமுதாயம் அமைத்து தருவோம், இந்தி திணிப்பு என்று இருப்போம், வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம், மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாட்சி. இப்போ ஒரு 50 முழக்கங்கத்தில் எழுதி தான் தன்னோட கட்சியை வளர்த்து கொண்டு வந்தார். ஸோ வந்து கட்சி கொள்கைகள் அதை செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு எல்லாமே ஒரு பேஸ் மட்டத்திலிருந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வரனால இதெல்லாம் ஈஸியாக அழிக்க முடியாது. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கல. இவர் என்ன பேசிக்கலை சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அதை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கால ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாரு. யார்? மோடி. இந்த முறை ஜெயிச்சாருன்னா நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. சரி, அப்படி வர்ற போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மத்திய இதுக்கும் வந்து ஒரே நாளில் தேர்தல் வரும். அப்போ வந்து மாநில கட்சிகளை அடி விட்டுரும். ஆமாம், மத்தியில் இருக்கிற ஏதோ ஒரு அதிபராட்சி மாதிரி கொண்டு வருவாங்க. ஆமாம், அப்போ மாநில கட்சிகளோட ஒரு மசோதா தாக்கல் பண்ணி ஒரு சட்டம் இயற்றி தன்னை கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ எப்படி புதுச்சேரியில் வந்து ஆட்சி நடக்குது, கவர்னர் அதாவது சின்ன ஒரு அமைய ஒரு இதாக இருக்கு, யூனியன் பிரதேசமாக இருக்கு, அவங்க ஒன்றும் நடக்காது. இங்கேருந்து போட்டு அனுப்பி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ரீதியாக ஒருவேளை திமுக அழிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. பதவி வச்சு பிரதமர் வந்து திமுகவை நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யாரு எதிர்த்தாலுமே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. இப்போ களத்தில் போகிற பெரிய சண்டே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சின்னம் ரிலேட்டடாக சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கட்சி சார்பாக நிறைய வேலைகள் இருந்தேன், இப்போ புயல் வேறு வந்தது, வெள்ளம் வந்தது, அந்த நிவாரண பணியில் இருந்ததுனால தான் நான் சின்னத்துக்கு வந்து பதிவு பண்ணலை அப்படிங்கிறாரு. அண்ணாமலை அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பதிவு பண்ணுறது தான் உங்கள் வேலை, பதிவு பண்ணாமல் சின்னம் போயிடுச்சு, நீங்கள் எங்களுக்கு கோச்சிக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவும் நடந்தாலும் அதுக்கு அண்ணாமலை தான் பொறுப்பான்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுகிறாரு. யார் மேலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது சிறுவில்லத்தனமாக இருக்குது. அண்ணாமலையோட பேச்சு சிறுவில்லத்தனமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகள் அவர் 6 தேர்தலை சந்திச்சுக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதாவது எம்எல்ஏ தேர்தல், சட்டசபை தேர்தல், இத்தனையும் கடந்து வந்தவர் தான் சீமான். இதில் வந்து கடந்து வந்த பாதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன நின்று இதெல்லாமே கரும்பு விவசாயி சின்னம், அந்த சின்னத்தில் தான் நின்றுருக்காரு, அந்த சின்னத்தில் தான் நின்று வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து இன்னும் தேர்தல் அறிவிக்கலை. இந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இருக்குதா இல்லையாங்கிறத வந்து அடுத்து கடைசியில தான் தெரியும். இப்போதைக்கு தெரியும்னு அவசியமே இல்லை. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு, ஒரு புதுசாக தோன்றிய கட்சிக்கு, அது அவங்களே செயல்படுத்தினாங்களா இல்லை அவங்க உருவாக்கி கொடுத்தாங்களான்னு தெரியல. சின்னத்தை தர கட்சி திடீர்னு ஒரு கட்சி கர்நாடகத்துக்கு ஒரு கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கறது, இது வந்து அண்ணாமலையோட பயத்தான் காட்டுது. இது வந்து பிஜேபியோட பயத்தான் காட்டுது. இது வந்து மோடியோட பயத்தான் காட்டுது. இது வந்து மத்திய அரசோட பயத்தை தான் காட்டுது. சீமான் மேல இவ்வளவு பயமா? சீமானை கண்டு இவ்வளவு பயமா? அப்போ ஒரு 8% வச்சுக்கிட்டு ஒரு சீமான் மேல இன்னும் வந்து ஒரு அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சி மேல, நாம் தமிழர் என்று முழக்கமிட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி மேல, தமிழக பண்பாடு கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துற ஒரு கட்சி மேல, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அப்படி சொல்லி உறவுகளை சொல்லி வளர்த்து வர ஒரு கட்சி மேல நீ இவ்வளோ பயப்படுறீன்னா உனக்கு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ ஒரு நேஷனல் பார்ட்டி, ஒரு தேசிய இயக்கம் பார்ட்டி, நீ அந்த கட்சி மேலே போய் என்ஐஏவை ஏவி விடுறேன். இப்போது அடுத்தது வந்து என்ஐஏவை கெடுத்து அது சோட போனதுனால இப்போ வந்து சின்னத்தை பிடுங்குறேன். ஒரு மனிதனுக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு எவ்வளவு சோதனைகள் அனுபவிக்கிறானோ அவ்வளோ கவனம் அவனுக்கு வெற்றி. இது தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இல்லை, பொது வாழ்வில் இருக்கிற ஒரு கட்சிக்கும் பொருந்தும். அந்த ஒரு கட்சிகளோட நிலைப்பாடு தான் நாம் தமிழர் இப்போ நிற்குதுங்கிறது என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. இப்போ அதை தாங்கி தான் அந்த நாம் தமிழர் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பயணத்தில் முழுமையாக வெற்றி பெறுவாங்க. இந்த தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கும். அவர் கிட்டத்தட்ட 12% மேலே ஓட்டு வாங்கி தனது கட்சியை நிலைநிறுத்துவார். இந்த தேர்தல் வந்து அடுத்து வர்ற ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ் மட்டமாக அமையும். அடுத்த தேர்தலில் இன்னும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ வந்து அண்ணாமலையை வந்து இது குடைச்சல் கொடுக்க கொடுக்க நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டே தான் இருக்குது. இதில் வந்து அவங்க சோட போகிறது கூட சோர்ந்து போக மாட்டாங்க, ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு தான் நின்றுருப்பாங்க. பல அண்ணாமலையை அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. சின்னம் ஒரு எண்ணம் அப்படின்ட்டுருக்காரு, எண்ணம் தான் சின்னம்ன்றிருக்காரு அவர். அதனால் வந்து அவங்க கட்சி வந்து ஒரு நாளில் அந்த சின்னத்தை கொண்டு போய் புதைச்சிருவாங்க.
மக்கள் மையத்தில் பதிச்சிருவாங்க அப்படிங்கிறத ஒரு அனுபவபூர்வமாக நாம் பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையவும் கிடையாது நாம் நாமத்தமிழ் இருக்குது. அதே சமயத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல்லாயிரம் லட்சங்கள் பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி போஸ்ட் அடித்து கரும்பு விவசாய கரும்பு சின்னத்தை ஒட்டி இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவங்க சேர்த்தது வந்து ரொம்ப ஒரு இது அவங்களுக்கு வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்து, ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்து அப்படிங்கிறத உண்மை. அதையும் தாண்டி இவங்க நிற்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அரசியலில் பார்க்கக்கூடிய யதார்த்தமான உண்மையாக நான் பார்க்கிறேன். தீமான் அவர்கள் இதுக்கு வந்து திரும்ப ஒரு பதில் சொல்லியிருக்காரு, என்கிட்டருந்து கரும்பு விவசாயி சின்னத்தை பிடிங்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட திரும்ப மயில் சின்னத்தை கேட்குறேன், தேசிய பறவைன்னு தர முடியாதுன்றீங்க, ஆனால் பாஜகவுக்கு மட்டும் எப்படி நீங்கள் தாமரையை கொடுக்குறீங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் நான் வந்து கேஸ் போடுவேன், பாஜக மேலே கேஸ் போட்டு அந்த சின்னத்தை ஒன்று நீ பிடுங்கு அப்படின்லாம் எனக்கு மயில் சின்னத்தை கூட கேட்பேன்ட்டு இருக்காரு. ஆமாம், நம்ம படிக்கிற காலத்தில் வந்து தாமரைங்கிறது வந்து தேசிய சின்னம், தேசிய மலர், மயில் வந்து தேசிய பறவை அப்படின்னு நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். இப்போ கூட வந்து நம்மளோட தேசிய மரம் வந்து பனை மரம் தமிழ்நாட்டோட இதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு கவுண்டில் வந்து ஒரு கேஸ் போட்டு இது பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த தாமரை சின்னம் வந்து வழங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் நீதித்துறையை அவங்க கையில் வச்சுக்கிறாங்க, அவங்க ஓடுறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற சட்டத்தை வேறு கொண்டு வந்து ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி கூத்தாக இருக்குது, இந்திய ஜனநாயகத்துக்கு பெரிய மிகப்பெரிய கேலி கூத்தாக இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து இதே தான் மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு தேர்தலில் போகும் வருங்கிறது தெரியல, மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது தெரியல, ஒரு இதாகவே இருக்குது. ஆனால் வந்து இவிஎம் மேலே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் எதிர்கட்சிகள் வந்து சந்தேகப்பட்டதே இருக்கிறாங்களோ இருந்துச்சு, ஆனால் ஸ்ட்ராங்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா பெருசாக ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை எதுவும் நடத்தலைங்கிறத இங்கே ஜனநாயகம் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது எடுத்துக்காட்டுது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்கள் இருக்குது தேர்தல் காலத்தில், மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர்காணலில். நன்றி, வணக்கம். நன்றி சார்.